பிரைஸ் தி லார்ட். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவுக்குள் நன்றாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நாம் ஒரு வசனத்தை தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 107 சங்கீதம் 35 வசனம். அவர் அவாந்திர வழியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிற தேவன் என்று நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய சினமே சங்கீதக்கானாக தாவீது அழகாக சொல்லியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய தேவன் வாக்குமாறாத தேவன். நம்முடைய தேவன் எதை வேண்டாலும், அவாந்திர வழியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் நம்மை எதையும் அவருக்கு செய்ய வல்லமை உண்டு என்பதை இந்த வார்த்தையின் ஊடாய் நாம் அறிய முடிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவாந்திரமாக இருக்கிற வழிகளை கர்த்தர் என்ன செய்வார்? ஒன்றுமே இல்லாமல் நாம் ஆசீர்வாதங்களை காண முடியாமல் காணப்படுகிற அப்படிப்பட்ட அந்த அவாந்திர வழியை கர்த்தர் எப்படி மாற்றுகிறாராம்? தண்ணீர் தடாகமாய் அவர் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிற, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய சினமே அது மட்டுமல்ல, வறண்ட நிலத்தை அவர் நீரூற்றாய் மாற்றுகிற தேவன். வறட்சி நிறைந்த நம்முடைய வாழ்க்கையை, ஹல்லேலூயா, வறட்சி வறண்டு போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவர் நீரூற்றாய் அந்த இடத்துல, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய பூலோக வாழ்க்கையிலானாலும் சரி, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நாம் வறட்சியாக இருக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட வறட்சி நிறைந்த வாழ்க்கையை நீரூற்று, அதில் நீரூற்று புறப்பட செய்கிற தேவன் என்பதை நாம் அறிய முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், அல்மைட்டி காட், சச் எ வண்டர்ஃபுல் காட், வல்லமுள்ள காரியங்களை, அதிசயமான காரியங்களை, மைட்டி திங்ஸை, வல்லமை உள்ள பராக்கிரமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் எதை வேண்டாலும், எப்படியெல்லாம் அவர் ஒரு மனிதனை மாற்றி அவர் உயர்த்த வேண்டும், அப்படியெல்லாம் அவரால் செய்ய முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனம், இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை அவாந்திர வழியாக இருக்கிற வாழ்க்கையை நீர் தண்ணீர் தடாகமாகவும் வறட்சி நிறைந்த வாழ்க்கையை நீரூற்றாகவும் மாற்ற உம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிக்கை செய்ய. நிச்சயமாக இந்த வார்த்தை நூடாய் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை, இந்த வார்த்தையில் எப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஒரு நீரூற்றாய் உங்களுடைய வாழ்க்கை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கை தண்ணீர் தடாகமாய் கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். நிச்சயமாக அவருடைய வார்த்தை விசுவாசிங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக வார்த்தை அறிக்கை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பது நிச்சயம். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.